நாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாமலையம் அண்ணா போற்றி கண்ணாறு முதற்கடலே போற்றி திகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கரகத்திரளே போற்றி மலையாரே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் எகம்ப பெருமானுடைய திருவடிகளை நான் பரமழிமைகளால் உங்களை வணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சிவனையச் செல்வர்களே, உங்கள் அரவேற்புடைய வளங்கிணைந்த வணக்கம். வள்ளுவர் பெருந்தகையினுடைய திருக்குறள் சிறந்த உரையாக இருக்கின்ற பரவேலர் உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைக்கு இடனறிதல் என்ற அதிகாரத்தில் 6வது குறள் நாம் பார்க்கிறோம். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்ற இடநறிதல் என்பதற்கு ஒரு நல்ல அழகான ஒரு உதாரணத்தை சொல்றார் அவர். அந்த முதல்ல சொன்னது நெடும்புணருள் வெல்லும் முதலை என்பதற்கு இல்லையா, அது இயல்பாகவே தண்ணீர்ல இருக்கின்ற ஒன்று. இங்க சொல்றது நாம் செயற்கையாக தண்ணீர்ல கொண்டு போகின்ற மரக்கலம் அல்லது கப்பல் தான். அதனால இரண்டையும் சொல்றார், இயற்கையாகவும் அது இல்லைன்றார். இயற்கையிலே கூட நீரிலே வாடுகின்ற முதலைக்கு நிலத்திலே வலிமை கிடையாது, அதனால நிலத்திலே வாடுகின்ற ஒரு விலங்கிற்கு நீரிலே வலிமை கிடையாது. அது இயற்கையாகவே அது முதல்ல சொல்லிட்டார், நெடும் புனலுள் வெல்லும் முதலைன்றார். அது இயற்கையா சொல்றோம். இந்த குறள்ல செயற்கையாக தேரும் மரக்கலமும் நாம் செய்தது, தண்ணீரிலே ஓடுவதற்காக மரக்கலம், தரையிலே ஓடுவதற்காக தேர். அதை என்ன அழகா சொல்றார் பாருங்க, கால் வல் நெடுந்தேர் அப்படின்னார். அந்த கால் என்பதற்கு சக்கரம் என்று அர்த்தம். ஒன்றுக்கு சக்கரம் இருக்குது, ஒன்றுக்கு சக்கரம் இல்லை. மரக்கலத்துக்கு சக்கரம் கிடையாது, ஆனால் அது ஓடும், அதுவும் ஓடும். சக்கரம் உள்ள தேர் அது நிலத்தில் தான் ஓடும். சக்கரம் இருப்பதாலே அந்த நிலத்திலே ஓடுகின்ற தேர் தண்ணீர்ல ஓடாது. சக்கரமா இருக்கிறதே ஓடுமா, அங்க ஓடாது. சக்கரம் இல்லையே பரவாயில்ல, தண்ணீர்ல ஓடுதே, தரையில கொண்டாடுறதா, தரையில ஓடாது. சக்கரம் இல்லாத மரக்கலம் தண்ணீர்லே ஓடாது, இது நிலத்திலே ஓடாது. சக்கரம் உள்ள நிலத்திலே ஓடுகின்ற தேர் கடலிலே ஓடாது. அதான் அந்த கால் வல் நெடுந்தேர். வல் என்பதுக்கு வலிமையான அர்த்தம், கால் வல் நெடுந்தேர் என்பதற்கு வலிமையான சக்கரம் அர்த்தம். ஔவையாருடைய பாட்டுல புராணத்துல அதிகமானை ரொம்ப அழகா புகழ்ந்து பாடுறார். ஒரு வண்டி, வண்டி என்றால் அதற்கு சக்கரம் மிக முக்கியம். சக்கரம் இல்லாத வண்டி ஓடாதுன்னு நமக்கு தெரியும். வள்ளுவர் கூட தேர் என்று சொல்லி தேருக்கு சக்கரம்தான் உருளக்கூடியது, ஆனால் உருளக்கூடிய சக்கரத்திற்கு அச்சாணி தேவையினர். தேர் மட்டும் சக்கரம் மட்டும் போதாது, அதுக்கு அச்சாணி தேவையினர். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உருள் பெரும் தேக்கு அச்சாடி அன்னார் உடைத்து என்று. தேர் என்று சொன்னால் ஓடுகின்ற தேருக்கு அச்சாடி தேவை, அதான் உருள் பெரும் தேர்னர். உருளாத தேர் தேரடியில் நிற்குதுன்னு சொன்னா அதுக்கு அச்சாடி இருந்தால் இல்லை, இருந்தாலும் எடுத்தாலும் பரவாயில்ல, சக்கரம் சுடல, சக்கரம் சுடல. அதனால என்ன பண்ணார், உருள் பெரும் தேர்னர், உருண்டு ஓடுகின்ற தேர் என்று சொன்னார். உலகம் என்று சொன்னால் இயங்க வேண்டும் அல்லவா, உணவு முதலியவற்றை கொண்டுதான் உலகம் இயங்க வேண்டும். நாம் எல்லாம் இயங்கணும்னா உணவு முக்கியம். அதனால இந்த உலகம் இயங்குவது என்பது உருண்டு ஓடுகின்ற தேர் போல, உருண்டு ஓடுகின்ற தேர் போல் இந்த உலகம் இயங்குவதற்கு மக்கள் தேவை. மக்கள் என்பது சக்கரம் வைத்துக் கொள்ளணும், தேருக்கு சக்கரம் போல மக்கள். மக்களுடைய வாழ்க்கை தான் உலகத்தை நிறைவு அதை நிறுத்துகிறது.
அதாவது எவ்வழி வாழ் எவ்வழி ஆடவர் நல்லவர் அவ்வழி வாழிய நிலனையனார். மக்கள் எல்லாம் எங்கே நன்றாக இருக்கிறார்களோ அந்த ஊர் அல்லது நாடு சிறந்ததுன்னார். நாடு சிறப்பதற்கு மக்கள் தான் காரணம். நாடு மற்ற வளம் எல்லாம் கூட இருக்கலாம், நாட்டுக்கு வளம் இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு மக்கள் சிறந்தவர்களாக இருக்கணும். அதனால எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நல்லேன்னு ஔவையார் பாண்டார். அதுபோல உலகம் உருள வேண்டும் என்றால், உலகம் இயங்க வேண்டும் என்றால் மக்கள் முக்கியம், மக்களுடைய பண்பாடு முக்கியம். எனவே அவங்க சக்கரம்னார். சக்கரம் எல்லாம் மக்கள் போல, ஆனால் அந்த சக்கரத்துல அந்த மக்களுக்கு இடையிலே உழவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்கதான் அச்சாடினார். ஏன் உழுகிறது என்றால் உழவர் வச்சுதான் மற்ற மக்கள் எல்லாம். எனவே அச்சாடினார் என்று உழவர்களை அச்சாடினார். தேரை உலகமாக சொல்லி சக்கரத்தை மக்களாக சொல்லி அந்த சக்கரத்திற்கு அச்சாடையாக இருப்பவர்கள் உழவர்கள். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று சொன்னார். அதுபோல நெடுந்தேர் என்று சொன்னால் உயர்ந்த தேர், நெடுந்தேர்னர் வலிமையானதுன்னர். தேர் வலிமையானது நமக்கு தெரியும், எல்லா இடத்திலும் ஓடணும். அந்த வலிமையாக ஓடுவதற்கு கால் என்று சொன்னால் சக்கரம். அந்த சக்கரத்தை வலிமையா முக்கியமா செய்யணும். கால் வல் என்றால் வலிய, கால் வலியன்னர் கால் வலிய நெடிய தேர். கால் வலிய என்று சொன்னால் சக்கரம் வலிமையா இருக்கணும்னு அர்த்தம், சக்கரம் வலிமையா இருக்கணும். அதத்தான் அதைத்தான் நம்ம அவையா சொல்லுது. என்ன சொன்னார்னா, அதிகமான இருக்கிறானே அவன் ரொம்ப வலிமையானவன், வலிமையானவன் சொன்னார். வலிமையானவன் சொல்றதுக்கு அவர் என்ன உதாரணம் சொன்னார் என்றால், வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே அப்படின்னார். ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்வானா ஒரு தச்சன், மரத்தச்சன். தச்சன் எட்டு தேர் செய்வான், ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்வான். என்ன அழகான உதாரணம் சொல்றா, எப்படி அதை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதிகமான வலிமையை வைகள் எண்டேர் செய்யும் தச்சன், நாள்தோறும் எட்டு தேர் செய்கின்ற தச்சன் இருக்கிறானே, அவன் திங்கள் வலித்தன் திங்கள்ல ஒரு மாதம், ஒரு மாதம் இருந்து முயன்று செய்கிற ஒரு சக்கரம் மட்டும் அவன் செய்யறான். எட்டு தேரை ஒரு நாள்ல செய்யக்கூடியவன் ஒரு மாதத்துல சக்கரம் மட்டும் செய்யறான்ற. அப்ப அது எவ்வளவு வலிமையா இருக்குன்ற, அவ்வளவு வலிமையா இருக்கும். திங்கள் வலித்த காலன்னோ, ஒரு மாதத்துக்கு செய்கிற சக்கரம் எப்படி வலிமையா இருக்கிறதோ அதுபோல வலிமையானவன் எங்கள் அதியமான். அவனை வெல்ல முடியாதுன்றதுக்கு தேரை உதாரணமா சொல்லி தேர் சக்கரத்தை உதாரணமா சொல்றார். திங்கள் வலித்த காலன்னோ அப்படின்னு அவ்வளவு வலிமையுடையதான் இருக்கணும் சக்கரம். அதுதான் இங்க கால்வல் நெடுந்தேர்னர். இந்த வலிமை வலிமையான சக்கரம் கடலுக்கு கிடையாது, கடலை ஓடுகின்ற மரக்கலத்துக்கு கிடையாது. எனவே கால்வல் நெடுந்தேர் கடலோடா நாவாயும், கடலோடும் நாவாயும் நிலத்து ஓடா என்று சேர்த்து அப்படி பிரிச்சுக்கணும். வணக்கம்மா, வணக்கம் 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 அகலையா, வணக்கம் வணக்கம் செய்யுமா, வணக்கம். அப்போ தேர் என்று சொல்ற பொழுது சக்கரம் மிக முக்கியம். சக்கரம் இல்லை என்றாலும் நாவாய், நாவாய் என்பது அந்த காலத்துல கப்பலுக்கு பெயர், மரக்கலத்துக்கு பெயர். எத்தனையோ பெயர்கள் நமக்கு அந்த கப்பலுக்கு சொல்றாங்க. மரக்கலம் என்று சொல்றாங்க, இப்ப நாவாய் என்று ஒன்று சொல்றாங்க. இந்த நாவாய் என்பதுதான் நேவின் வந்ததுன்றாங்க. நான் ஆங்கிலத்துல நேவின் வருது இல்லையா, அது நாவாய், அதை வச்சுதான் நேவின்றாங்க, நேவின்றான் நாவாய் என்று. அம்பின்னு ஒரு பெயர் இருக்கு, அம்பின்னு ஒரு படகுக்கு அம்பி என்று ஒரு பெயர் உண்டு. அந்தந்த பொருளுக்கு ஏற்றார் போல பெயர் மாறுபடும். எனவே கால் நெடுந்தேர்,
தொல்காப்பியத்துல பொருளை பொருளை தேடச் செல்லுகிறார், பொருளை தேடச் செல்லுகிறார் தலைவர் என்று சொன்னால் காலினும் கடலினும் என்று ரெண்டாவது நீரினும் நீரினும் சொல்வாங்க, காலினும் நீரினும் சொல்வாங்க. காலிலும் நீரிடும் என்று சொன்னால் கால் என்று சொன்னால் தரை வழியிலே சென்று பொருள் சம்பாதிக்கும், நீர் வழி என்றால் கடல் வழியிலே செல்றது. எனவே காலினும் நீரினும் கொண்டு வந்த பொருள் என்பார்கள். ஆனால் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கடலை கடந்தாவது நீங்கள் பொருளை தேட வேண்டும் என்று திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கள். அந்த திரைக்கடல் ஓடுதல் என்று சொன்னால் ஓடுதல் என்பது அந்த நாவாய் ஓடுதல், திரைக்கடலிலே நாவாயை ஓட்டிக்கொண்டு மரக்கலத்திலே சென்று அர்த்தம். பட்டினத்தார் தன்னுடைய மகனை அது மருதவாணன் பெயர் சொல்றாங்க செவிவெளி செய்தியாக, தமக்கு பிறந்த ஒரே பிள்ளை மருதவாணனைத்தான் கடல் வழியாக அனுப்புறார், திரை வழியாக சென்று பொருள் தேடிவா என்று அனுப்புறார். அவர் போய் எல்லாத்தையும் பார்த்து திரும்பி வருகிறார். அது முருகப்பெருமானே வந்ததாக சொல்றாங்க, முருகப்பெருமானே மகனாக வந்ததாக சொல்றாங்க. ஒரு உறவு இருந்தாலும் அந்த மகனை என்னடா கொண்டு வந்த அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்ததை நான் அந்த அறையில வச்சிருக்கேன் போய் பாருன்ற, அறையில வைத்திருக்கிற போய் பாருனா ஏதோ நிறைய செல்வம் கொண்டாந்துக்கிறாங்க, பார்த்தா ஒரே ஒரு மரப்பலகைதான் இருக்கு, மரப்பெட்டி. அது திறந்து பார்த்தா காலற்ற ஊசியும் வராது காணும் கடைவெடிக்கே என்று இருக்குது. அந்த ஒண்ணுதான் அவர் சொன்ன உபதேசம், எல்லாவற்றையும் துறந்தார் என்று பார்க்கிறோம். எது செல்வம் என்றால் கடல் ஓடி திரைக்கடல் ஓடியும் தரையை ஓடியும் சம்பாதித்தாலும் அது உனக்கு வராது வராது என்பதற்குத்தான் பட்டிடுத்தாருடைய பாடல். இதுபோல இங்க கடல் வழியாக வாணிபம் செய்திருக்கிறார்கள், பொருள் தேடியிருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். அதுக்கு எத்தனையோ சான்றுகளை நாம் சொல்லலாம். பட்டினத்தார் போன்றவர்கள் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள், அரசர்கள் எல்லாம் கடல் கடந்து போய் வெற்றி பெற்று அந்த மன்னனை எல்லாம் வென்று பொருளை கொண்டாந்திருக்கிறாங்க. அதனால தேர் என்பதும் மரக்களம் என்பதும் அவளுக்கு அந்த காலத்தில் மிக முக்கியமாக இருந்தது. அதுதான் அழகா இங்க சொல்றாரு, நிலத்தின் கண் ஓடும் பாட்டு கடலோடா கால்கள் இடந்தே கடலோடும் ஆவாய ஓடா நிலத்தின் இருக்குது. கடலோடும் நாவாய் நிலத்து ஓடா என்பது சரியா தெரியுது, கால்கள் இடந்தே என்பது அங்க நிலத்தில் ஓடும் அங்க குரல இல்லை, நாங்க சேர்த்துக்கணும். நிலத்திலே ஓடுகின்ற கால்கள் நெடுந்தேர் கடலோடா, பரிமையினர் இப்படிதான் உரை எழுதுறவர்கள். நிலத்தின் கண் ஓடும் கால்களிய நெடியதீர்கள், அங்க நிலத்தின் கண் என்று இல்லை. அதனால அவர் என்ன சொல்றார், கடலோடா என்ற மறுதலை அடையால் நிலத்து ஓடு என்பது வருவிக்கப்பட்டது என்றார். குரல்ல கடலோடும் என்று இருக்கிறதுனால கடலோடா என்ற மறுதலை கடலோடா என்பது மறுதலை அடைவி அடைமொழி. ஏன்னா கடல் ஓடும் என்பது உடன்பாடு, கடல் ஓடா என்பது மறுதலை மறுதலை அடை. எனவே கடலோடா என்ற மறுதலை அடையால் நிலத்து ஓடும் என்பது வருவிக்கப்பட்டது. கடல் ஓடா, கடல் ஓடும் என்பது நாவாய்க்குள்ள அடைமொழி, கடல் ஓடா என்பது நெடுந்தேருக்கு அடைமொழி. அந்த கடலோடா என்று புரியுது, நிலத்துல ஓடும் இல்லையா, அந்த நிலத்து ஓடும் சேர்த்து உணவு. எனவே கடலோடா என்ற மறுதலை அடையால் மறுதலை அடையான எதிர்மறை அடையால் நிலத்து ஓடும் என்பது வருவிக்கப்பட்டது. அதனால உரை என்ன பண்றார், நிலத்தின் கண் போடும் கால் வலிய நெடிய தேர்கள், கால் என்பது சக்கரம் சொன்ன இந்த அகடுரை இதுல நாரடியார்ல அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும், அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் ஒரே இடத்துல இருக்குமானா இருக்காது, எதுபோல என்றால் சகடக்கால் போல வரும். சகடம் என்றால் வண்டியின் அர்த்தம், வண்டியினுடைய கால் என்றால் சக்கரம், வண்டி சக்கரம் போல. வண்டி சக்கரத்தில் இந்த ஆரம் இருக்கு இல்லையா, மேல ஆரக்கால்னு சொல்லுவாங்க, ஆரக்கால் சொல்லுவாங்க, அது மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருந்து மேல வேகமாக சுற்றி கொண்டு போவது போல ஓரிடத்திலும் ஒரு இடத்திலும் நில்லாறு செல்வம்
நீங்கிக் கொண்டே இருக்கும் செல்வ நிலையாமை சொல்றதுக்கு அகடுரை யார் மாட்டும் இல்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்று நாளடியார்ல ஒரு உதாரணம் இருக்கு. எனவே கால் என்று சொன்னால் சக்கரம் அர்த்தம். நிலத்தின் கண் ஓடும் கால் வலிய நெடிய தேர்கள் கடலின் கண் ஓட மாட்டார். இனி அக்கடலின் கண் ஓடும் நாவாய்கள் நாவாய்கள் தானும் நிலத்தின் கண் ஓட மாட்டார். இதால் சொன்னது நிலத்திலே ஓடுவது கடலில் ஓடாது, கடலில் ஓடுவது நிலத்தில் ஓடாது. அது அது அங்கங்க இருந்தாலும் சிறப்பு அங்கதான் இருக்கும். ஓட வேண்டும் என்றால் அதுதான் அங்க இருக்கும். தேரை கொண்டு போய் நீங்க கடலை வைக்க கூடாது, கடலை நாவாயை கொண்டு வந்து நிலத்தில் வைக்க கூடாது என்று சொன்னார். அதனால கடலோடா என்ற வருதலை அடையால் நிலத்து ஓடும் என்பது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. இதுல அப்பா சொன்ன நினைவு எனக்கு, அது நான் ஒரு இடத்துல எங்கோ கூட கட்டுரையா எழுதி தினமணியில வந்தது ஞாபகம். அப்ப அந்த காலத்துல பரிமேலகர் உரையில சில தவறாக சிலது வந்து பதிப்பிக்கப்பட்டு அப்படியே வருதுன்றதுக்கு ஒரு மூன்று அப்பா சொன்ன ஞாபகம் அப்படின்னு நான் எழுதுறேன், மறந்து போயிடக்கூடாதுன்னு. அதுல இந்த குரல் ஒரு குரல் என்று எனக்கு நினைவு. அது என்னன்னா, கடலோடா என்ற விடுதலை அடையால் நிறத்து ஓடும் என்பது அறிவிக்கப்பட்டது இல்லையா, கடலோடா என்ற மறுதலை அடையால் நிலத்து ஓடும் என்பது வருவிக்கப்பட்டதுன்னு எழுதுட்டார். நான் சொல்ற இடம் புரியுதா பாருங்க. பரவேறு உரையில அந்த நிலத்தின் ஓடும் காதலிய நெடிய தேர்கள் சொல்லிட்டு கடலோடா என்ற மறுதலை அடையால் என்று வருது இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா கால்வல் நடந்தேர் கடலோடா என்று இருக்கு பாருங்க, அது மறுதலை அடையில அடைதான். அது அங்க நீங்க மறுதலை அடைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடலோடும் என்ற சொல்லை சேர்த்தால்தான் கடலோடா என்பது மறுதலை அடை. கொஞ்சம் நுட்பமா கேட்கணும் அது விஷயத்த. நெடுந்தேருக்கு என்ன அடைவழி கொடுத்திருக்கிறார், கடலோடா நெடுந்தேர். இது வந்து தேர் வந்து கடல்ல ஓடாது என்பது வந்து என்ன தெரியாத நமக்கு தெரியாதா. அதனால மறுதலை அடைன்னு சொல்லக்கூடாது, அடைன்னு சொல்லணும். அடைமொழி கடலோடா நெடுந்தேர், எப்படி கால்வல் நெடுந்தேர் ஒரு அடைமொழியோ அதுபோல் கடலோடா என்பதும் அடைமொழி. கடுந்தேருக்கு அடைமொழி, இந்த தேருக்கு எத்தனை அடைமொழி கொடுத்துருக்காருங்க. நெடுந்தேர்னு சொன்னார், வல் நெடுந்தேர்னு சொன்னார், கால்வல் நெடுந்தேர்னு சொன்னார், கடலோடா கால்வல் நெடுந்தேர்னு சொன்னார். நெடுந்தேர், வல் நெடுந்தேர், கால்வல் நெடுந்தேர், கடலோடா, நான்கு அடைமொழி கொடுத்துருக்கிறார். நான்கும் தேருக்குள்ள அடைமொழி. அது பொதுவாக கடல்ல ஓடாது அதையும் அடைமொழியா சொன்னார். அது மறுதலை அடைமொழி அல்ல. கடல் ஓடும் இருக்கு பாருங்க, கடலோடும் என்ற சொல்லுதான் நாவாய்க்கு சொல்லுகின்ற அடைமொழி. நாவாய்க்கு எது, கடலோடும் நாவாய், அது நிலத்தோட ஆவாய், நிலத்தோடாத நாவாய், கடலோடும் நாவாய், அது அடைமொழியா வச்சுக்கணும். கடலோடும் நிலத்தோடா நாவாய் வைத்துக்கணும். அதனால இப்ப என்ன பண்ணணும், கடலோடா என்ற மறுதலை அடை இருக்கு இல்லையா, அந்த கடலோடா என்பதை கடலோடும் வைத்துக்கணும். கடலோடும் என்ற மறுதலை அடையால், கடலோடும் என்ற மறுதலை அடையால் நிலத்தோடும் என்பது வருவிக்கப்பட்டது. அந்த கடலோடும் என்பதை வச்சுதான் நாம இங்க உரையில நிலத்தோடும் சொல்ற
நாவாய்க்கு கடலோடும் என்று அடைமொழி கொடுக்கிறதுனால தேர் வந்து நிலத்து போடும் என்பது வரிக்கப்படுகிறது. அங்க நிலம் கடல் என்பது மறுதலை, கடல் என்பதற்கு நிலம் மறுதலை, நிலத்துக்கு மறுதலை கடல். அதனால கடலோடா என்பது பொதுவா தேருக்கு சொல்ற அடைமொழி. இந்த கடலோடும் கடலோடும் இருக்கு இல்லையா, அதுக்கு அதுக்கு மறுதலை கடலோட தான், அது முக்கியம் அல்ல. தேருக்கு நிலத்தோடும் தானே சொல்ற பொருள் எழுதுற, நிலத்தோடும் தானே எழுதுற. நிலத்தோடும் என்பது எதுக்கு மறுதலை? நிலத்தோடும் என்ற சொல் தொடர் எதற்கு மறுதலையா இருக்கும்? கடலோடும் என்பதுதான் மறுதலையா இருக்கும். அதனால நிலத்து அதாவது கடலோடும் நாவாய் நிலத்தோடும் நெடுந்தேன் அப்படி சொல்லி பாருங்க. கடலோடும் நாவாய் நிலத்துவோடும் நெடுந்தேர் அப்படி வச்சுக்கிட்டா கடலுக்கு நிலம் மறுதலை, நிலத்துக்கு கடல் மறுதலை. எனவே அங்கே கடலோடா என்ற மறுதலை அடையா என்பதை கடல் ஓடும் மறுதலை, கடல் ஓடும் என்ற மறுதலை அடையால் நிலத்து ஓடும் என்பது வருவிக்கப்பட்டது. பரிவேடகர் தான் எழுதியிருப்பாரு, எப்படியோ அது மாறிப்போ இப்படி வந்து இப்படியேதான் இப்ப எல்லா எல்லா பதிவுல இப்படிதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது. அதை நாம தான் தேடி பிடிச்சு பார்த்து அது இந்த இந்த விஷயம் எனக்கு எப்போ சொன்னா பிஏ படிக்கிற பொழுதோ இது எனக்கு அப்பா சொன்ன ஞாபகம், திருக்குறள் என்னவோ பேச்சு வந்தது. அப்ப இந்த குரலை சொன்ன போது சொன்னாங்க, அது அது பரிமையுக்கு ஒரே எழுறாங்க ஏடுபடுறாங்க படுற படிச்சு இது என்ன புரியுது, நாங்க என்ன புரிஞ்சுட்டோம் ரொம்ப படிச்சோம். அப்பதான் சொன்னாங்க அந்த விளக்கம். இப்ப நாம அந்த விளக்கத்தை நினைவு கொண்டு நாம சொல்றோம், உங்களுக்கு எல்லாம் சொல்றோம். அதனால இலக்கணம் சொல் அமைப்பு எப்படின்னு பாருங்க. இந்த என்ன நினைக்கிறாங்க, கடலோடும் நாவாயின்னு வந்துட்டதுனால கடலோடா என்பது மறுதலைட்டாங்க. கடலோடும் என்பதற்கு கடலோடா மறுதலை தான், அது முக்கியம் அல்ல. உரையில நிலத்து ஓடும் தானே முக்கியம், நம்ம நிலத்து ஓடும் தானே பொருள் சொல்ற. நிலத்திலே ஓடுகின்ற தேர் வந்து கடலை ஓடா அதுதானே சொல்ற. அப்ப கடலோடும் என்பதற்கு மறுதலையாக நிலத்து ஓடும் என்பதுதான் மறுதலை. எனவே கடலோடும் என்ற மறுதலை அடையால் நிலத்தோடு இருந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கொள்ளணும். சரி, அதான் பரிவேடு வகையில எவ்வளவு எவ்வளவு நுட்பமா அவர் எழுதியிருக்கிறார், எவ்வளவு நுட்பமா எழுதியிருக்கிறார் பார்க்கணும். ஏன் திருக்குறளை வந்து ஒரு உயர்ந்த நூல் என்றும் தெள்ளு பரிமேலழகன் உரைத்த உரை என்றும் ஏன் சொல்றாங்க? பெரியவங்க சாதாரணமா சொல்லல, இதெல்லாம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவர்களுக்கே எட்டாத விஷயம், இதெல்லாம் அவர்களுக்கே எட்டாத விஷயத்த அவர் சொல்றாருன்னு பார்க்கிறோம். உங்களுக்கு நான் இந்த விருந்தோம்பல்ல சொன்ன ஞாபகம் ஒன்று, விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துல வருவிருந்து வைகளும் ஓம்புவான், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து விப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்றதுல வருவிருந்து என்பது இடவழு அவன் சொல்றார். அது வஜ்ரேலும்பையாருக்கே பெரிய அவர் பெரிய அறிஞர், அவருக்கே என்னடா வருவிருந்து இடவழுன்னு சொல்றாரு என்ன என்று புரியாத அப்பாவை கேட்டார்னு சொல்லிருக்காங்க. அப்பா சொல்லிருக்காங்க, அவரு தொல்காப்பியத்துல படிச்சவர் தான்டா, டக்குன்னு அவரால் அதை இணைக்க முடியல என்று அதுக்கு அப்பா சொன்ன உடனே உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே புரிஞ்சுட்டாருன்னு அப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு இல்லாம கூட பரிவேறு உடையில சில திகைப்பு வரலாம், அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா படிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக சொல்றேன், அவர் முதல் என்ன செய்தார், இந்த குரல்ல இடத்தை சொன்னார், இடம் சொன்னார் இல்லையா, இடம் சொன்னதுனால அதாவது வலிமையான சக்கரம் தேருக்கு இருக்கலாம், அந்த வலிமையான சக்கரம் நாவாய்க்கு இல்லாமல் இருக்கலாம். புரியுதா? சக்கரம் வலிமையான சக்கரம் தேருக்கு இருக்கலாம், அதே வலிமையான சக்கரம் நாவாய்க்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சக்கரம் இல்லாமலே நாவாய் இடம் கருதி இடம் கடல் என்று சொன்னால் அதில் ஓடிடும். அதே போல சக்கரம் இருந்தால் இடம் கருதி நிலத்திலே ஓடுமே தவிர இடம் மாற்றினால் ரெண்டும் ஓடாது. அப்ப ரெண்டுக்கும் இடம் தான் முக்கியம், அதான் இடநெறி. இருந்தார் நாவா இருக்கின்ற இடம், தேர் இருக்கின்ற இடம் முக்கியம். எனவே அது தேர் இடம் இடநெறி இருக்க அந்த அழகாக சொன்னார், நாவாயும் நெடுந்தேரும் சொன்னார். சரி,
கடலோடும் என்ற மதுர எடையால் நிலத்தோடும் என்பது வருவிக்கப்பட்டது. அப்புறம் கால்வல் நெடுந்தேர் என்பது ஓடுதற்கேற்ற காலும் பெருமையும் உடையனாயும் என்பது படர் என்றதுன்னு. அதாவது என்ன சொல்றாருன்னா, சக்கரம் ரொம்ப வலிமையா இருக்குதுங்களே, ஏன் கடலை ஓடக்கூடாதான்னு கேட்காதன்றாரு. அது எவ்வளவு வலிமையா இருந்தாலும் கடலை போவது இவ்வளவு அழகா தேர்ந்து ஓடுது இல்லையா என்றால், அது ஏன் நிலவாயில் ஓடாது, ஓடாதுப்பா, அது அதுக்கு அது பலன் கிடையாது வலிமை இருந்தாலும். அப்ப என்ன சொல்ற, சக்கரம் என்பது படை போல, அரசனுக்கு படை எது சக்கரம், சதுரங்க படைன்றாங்க. தேர்ப்படையே முக்கியமான ஒரு படை, தேர்ப்படையே முக்கியமானது. தேர்ப்படை போன்ற வலிமை இருந்தாலும், அவ படை இருந்தாலும் வலிமை இருந்தாலும் வெற்றி வராதுன்னு அர்த்தம். அந்த வலிமை இருக்கின்ற வலிமையான சக்கரம், கால்கள் நெடுந்தேர், பெரிய தேர், சக்கரம் வலிமையானது இருந்தாலும் நிலத்திலே ஓடாது, தண்ணீர்ல ஓடாது அல்லவா. அவளை பெருமை உடையதாயினும் என்பது படம் நின்றது. அவளை பெருமையா இருந்தாலும் கூட அது கடலிலே ஓடாது. அதுபோல் படையிலே வலிமையாக இருந்தாலும் கூட, நான்கு வகை படையிலும் வலிமை உனக்கு இருந்தாலும் இடம் நோக்கி இடம் நோக்கி உனக்கு வெற்றி வராதுன்னு. மேற்கென்றார், மேற்சென்றார் என்றால் படை மேற்சென்றார், படை கொண்டு சென்றவன். சும்மா இருக்கிற பகையின் மேல், அரசன் மேல படை எடுத்து சென்றார் இல்லையா, படை எடுத்து செல்கின்ற மேற்சென்றார். பகைவர் இடங்களை அறிந்து, பகைவர் இடங்களை அறிந்து, அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன ஞாபகம் வலிமையில் இருக்கு. அந்த பிரிட்டிஷார் வந்து மருது பாண்டியரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவான். அந்த காட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு துப்பாக்கி எடுத்து போனா கூட இடம் ஆள் தெரிஞ்சாதான் சுட முடியும். ஆளே தெரியாம எல்லாம் மறைஞ்சுக்கிறான், காட்டுக்குள்ள மரத்தில் காட்டு மறைஞ்சுக்கிறான். துப்பாக்கி வைத்துக் கொண்டு இவர்கள் செல்லுகிறார்கள். ஆனா அம்புகளினாலே பல வீரர்களை அழித்தார்கள். அவன் ஒத்துக்கிறான், எங்களுக்கு பெரிய தோல்வி அது, பல வீரர்களை நான் இழந்துதான் மருது பாண்டியரை பிடித்தோம்னு சொல்றான். அப்போ காட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டு அவன் துப்பாக்கி கொண்டு சென்றால், வலிமையாக துப்பாக்கி கொண்டு சென்றாலும் அவளுக்கு வெற்றி வரவில்லை அல்லவா. ஏன்னா அவளுக்கு துப்பாக்கி வச்சு எங்க சண்டை போடுறது, அவன் மறைந்திருந்து இடம் நோக்கி மறைந்துட்டான், மறைந்திருந்து சண்டை போடுறான் என்று சொல்லுவான். அதுபோல இங்க மேற்கென்றார், பகைவர் இடங்களை அறிந்து அவற்றிற்கு ஏற்ற கருவிகளால், அவற்றிற்கு ஏற்ற கருவிகளால் விரை செய்க, எங்கே மறைந்திருக்கிறான் என்றதை பார்த்து அதை செய்யணும்னா. ஏன்னா போர்க்களத்துல வாள் உதவும், வேல் உதவும், அம்பு உதவும், இதெல்லாம் எங்கெங்க போடணும், இடம் நோக்கி போடணும். மறைந்திருக்கிறான், ஒரு புதக்குள்ளே மறைந்திருக்கிறான் என்று சொன்னால் அங்க பல அம்புகளை போடணும். பல அம்புகளை போட்டால் எப்படியாவது இறந்து போவோம். வேல் என்றால் ஒன்றுதான் எரிய முடியும், ஒரு வேல் தான் எரிய முடியும். அதனால அந்த வேலை போடாதன்ற, மறைந்திருக்கிறான் சொன்னால் பயன் தெரியல. புதர் போன்ற இடங்களை மறைந்திருந்தால் அம்பு போடும், வேகமா அம்பு போடும். பல அம்புகளை போட்டால் எப்படியாவது இறந்து போவான். அப்ப கருவிகள் வித்தியாசப்படும், எந்த இடம் நோக்கி கருவிகள் வித்தியாசப்படுது இல்லையா. அத சொல்றாரு, மேற்சென்றார், பகைவர் இடங்களை அறிந்து, கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான், அகழிக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருப்பான், அதையெல்லாம் பார்த்து நீ அதுக்கு ஏற்றாற்புற கருவிகளை, ஏற்ற கருவிகளால். அந்த ஏற்ற கருவி என்பது வாள், வாள் வில், வேல், இது முக்கியம். வினை செய்கை என்பது தோன்றி நின்றமையால் இதுவும் மேலே அலங்காரமாயிற்று. மேலே அலங்காரம் என்றால் அதே ஒற்றணி, அதே ஒற்றணியாக ஆயிற்று. ஏற்ற கருவிகளால் செய்ய வேண்டும். நீ தேர்ல இருக்கலாம், ஆனால் பகைவனை வெல்வதற்கு எந்த இடம் முக்கியமோ அந்த இடம் முக்கியம். தேர் ஓடாத இடத்துல போய் நீ சண்டை போட முடியாது. தேர் ஓடாத இடத்தை மறைந்து கொண்டால் தேர் வைத்துக் கொண்டு சண்டை போட முடியாது. எனவே என்ன சொல்றார், நான்கு வகை படை, காலாட்படை, தானைப்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, அவன் எங்கே மறைந்திருக்கிறானோ அதற்கேற்றார் போல படையில் செலுத்தும். கோட்டைக்குள் இருக்கிறான்னு வச்சுங்களேன், கோட்டைக்குள் இருக்கிற பொழுது யானைப்படையை கொண்டு போய் அந்த கதவுகளை முட்டுவாங்க. கதவுகளை திறப்பதற்கு யானைப்படை முக்கியவாங்க. பொதுவான போர் வெளி என்று சொன்னால் தேர்ப்படை முக்கியம், வேகமாக தேர்ல போகலாம். குதிரைப்படை நேருக்கு நேராக இருக்கின்ற பொழுது குதிரை வீரர்கள் நேருக்கு நேராக சண்டை போடலாம். அதனால எப்படி அந்த போர் நடக்கிறது, யார் எப்படி பகைன் வருகிறான், அதற்கேற்றாற்போல படைகளை நீங்கள் செலுத்த வேண்டும்.
படைகளை மட்டுமல்ல படை வியூகம் சொல்வாங்க, வியூகம் அமைப்பதுன்னு சொல்வாங்க, அதுவும் நமக்கு முக்கியம் என்று கருவிகளால் ஏற்ற கருவிகளால் செய்க என்று தோன்றுகின்றமையால் பகை இடங்களை இருந்து செய்ய வேண்டும். இப்ப இங்க என்ன சொல்றார், ஒரு அரசன் தேரினாலே வெல்லலாம், நாவாயாலே வெல்லலாம், கப்பற்படை கொண்டு சென்று வெல்லலாம், தேரினாலும் வெல்லலாம். இடத்துக்குள்ளே அவன் இருந்தால் தேர் ஓட்டி போனான். சேர அரசனை பற்றி சொல்ற பொழுது கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்று சேரனைக்கு ஒரு அடைமொழி சொல்லுவாங்க, ஒரு சிறந்த சேர மன்னன். கடல் பிறக்கோட்டியவன் என்றால் கடலிலே இருந்து கொண்டே கொள்ளையடித்தார்கள் கடற்கொள்ளைக்காரர்கள். சேர நாட்டில் கடற்கொள்ளைக்காரர்கள் அங்க இருந்துருவாங்க. கடற்கொள்ளைக்காரர் அங்க இருந்து வந்து போகின்ற கடலை எல்லாம் கப்பலை எல்லாம் மறித்து அவர்கள் கொள்ளையடித்தார்கள். இப்ப அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாவாய் கப்பல் தான் வேண்டும். எனவே கப்பற்படையிலே சென்று அவன் சேர நாட்டிலே வென்றான். அப்போ தேர்ப்படையோ குதிரைப்படையோ யானைப்படையோ உதவார், நாவாய்ப்படை அது ஒரு புதிய படை, கப்பற்படை. தானை யானை குதிரை தேர் எல்லாம் நிலத்திலே நிலத்துக்குள்ளது. ஐந்தாவது படையாக சொல்றது கப்பற்படை பின்னாலே வந்தது. பல்லவர் காலத்திலிருந்தே கப்பற்படை இருந்தது என்று சொல்றான். சங்க காலத்திலே கடல் வாணிகம் செய்திருக்கிறார்கள். கடல் போர் இது போல சேரன் செங்குட்டுவன் போன்றவர் சில பேர் கடல் கொள்ளைக்காரர்கள், அரசர்களை கொள்ளைக்காரர்கள் அடக்கியிருக்கிறான். பல்லவர் காலத்தில் அப்படி அல்ல. பல்லவர் காலத்திலே இலங்கை மேலே படையெடுத்திருக்கிறார்கள். நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் பல்லவர்கள் இலங்கையிலே படையெடுத்திருக்கிறார்கள். மானவன்மன் என்ற ஒரு சிங்கள அரசன் பல்லவர் காலத்திலே நரசிம்ம பல்லவன் காலத்திலே வந்து உதவி கேட்கிறார். மானவன்மன் தன்னுடைய தாயாதியை கொள்வதற்காக, தன்னுடைய உறவுக்காரனை கொண்டு அந்த நாட்டை பிடிப்பதற்காக நரசிம்ம பல்லவனை வேண்டுகிறான். அதுபோல நரசிம்ம பல்லவன் கப்பற்படை அனுப்புகிறான் என்று நமக்கு வரலாறு உண்டு. அப்ப அந்த மாதிரி இடங்களை, இலங்கை போன்ற இடங்களுக்கு போக வேண்டியிருந்தால் கப்பற்படை தானே தவிர தேர்ப்படையோ குதிரைப்படையோ உதவாதுன்னு பார்க்கிறோம் இல்லையா. ரெண்டு வேண்டா என்ன பண்ணலாம், குதிரைப்படலாம் தேர் மரக்கலத்தை ஏத்திக்கிட்டு போலாமே தவிர, ஏத்திக்கிட்டு அகுபாய் குதிரை போல சண்டை போடலாமே தவிர, கடலை கடப்பதற்கு நாவாய்ப்படை மிக முக்கியம்ன்ற இடம் நோக்கினார். கருவிகள்னா மேற்கென்ற பகைவர் இடங்களை அறிந்து அவற்றை ஏற்ற கருவிகளால் என்றால் அது யானைப்படையா தேர்ப்படையா குதிரைப்படையா என்று அந்த கருவிகளை வைத்துக் கொண்டு, அப்புறம் வேளா வாளா வில்லா என்று அந்த கருவிகளை வைத்துக் கொண்டு வினை செய்க, வினை செய்கனா போர் செய்கன்னு அர்த்தம் என்று தோன்றுகின்றமையால் இதுவும் மேலை அலங்காரம் என்று சொல்றார். ஏதாவது வேற ஒரு பகுதி இருக்கான்னு பார்க்கிறேன். வெளிப்படை என்ன சொல்றார், இது சொல்லினுள் வெளிப்படை புறப்பொருள் குறிப்பு என்கிறார். இது சொல்லினுள் வெளிப்படை புறப்பொருள் குறிப்பு. இந்த இலக்கண கொத்துல ஒரு குறிப்பு சொல்றார் சுவாமிநாத தேசிகர். சொல்லில் வெளிப்படை, சொல்லாக பார்க்கிற பொழுது வெளிப்படை, பொருளாக பார்க்கிற பொழுது குறிப்புன்றார். அந்த குறிப்பு நம்ம எடுத்துட்டா நல்லா இருக்கும். சொல்ற வள்ளுவர் என்ன சொல்றாரு, தேர் கடல ஓடாதுப்பா, நாவா நிலத்து ஓடாதுன்ற. இது என்ன வெளிப்படை தானே, இது தெரியாதா நமக்கு வெளிப்படை தானே, சொல் வெளிப்படையாதான் இருக்குது. ஆமா சார், அவமா ஆமா, தண்ணியில ஓடாது தேர், படகு வாழது கப்பலோ நிலத்துல ஓடாது, சொல் வெளிப்படையா இருக்கு, சொல் வெளிப்படையா இருக்கு. ஆனால் பொருள் குறிப்பாக இருக்கிறது, பொருள் குறிப்பா இருக்கு. புறப்பொருள் போர்க்களம் செல்கிற பொழுது புறப்பொருள் என்றால் போர்க்களம், புறத்தினையே அது குறிப்பு. என்ன ஏற்ற முறையிலே இடனறிந்து போர் செய்க என்பதான குறிப்பு. அவர் சொல்ல வந்தது தேர் வந்து கடல்ல ஓடாது,
நாவா நிலத்தோடாது அறிய சொல்ல வரலாறு. அதை சொல்ல வரல, அது சொல் வெளிப்படையா இருக்கு. ஆனால் புறப்பொருளாக புறத்தினை வைத்து பார்க்கும்போது குறிப்பா இருக்கிறது. எனவே இந்த குரல் சொல் வெளிப்படையாயினும் புறப்பொருளை குறிக்கிற பொழுது குறிப்பாக குறிக்கிறது. ஏன்னா இலக்கணத்துல சொல்லை பற்றி விளக்குற பொழுது ரொம்ப அழகா விளக்கும், நன்னூல ரொம்ப அழகா விளக்குவார். சொல்லுன்னா என்னன்னு விளக்குவார். அதுல ஒன்று முடிக்கிற பொழுது வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே அப்படின்னு முடியும். வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே, ஒன்னு வெளிப்படையா சொல்லலாம் அல்லது குறிப்பா சொல்லலாம். வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே அப்படின்னு. அப்போ தேரை நீங்க சாதாரணமா குதிரையை தட்டினா தேர் வேகமா ஓடிடும். நாவாய சாதாரண படகு துணி போட்டா கடலை ஓடிடும். நீங்க மாத்தி அப்படியே தேரை கொண்டு போய் கடலை எரித்து குதிரையை அடி அடி நடிச்சா கூட என்ன ஓடுமா என்றால் ஓடா. அதே போல படகை கொண்டு வந்து துடுப்பு போடுறீங்க, நிலத்துல இருந்து துடுப்பு போட்டா போகுமா என்றால் போகா. அப்ப கருவிகளாலே எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி கிடையாதுன்றதுதான் சொல்றாரு. எவ்வளவு முயற்சி செய்தாலும் படைபலம் இருக்கலாம், உனக்கு முயற்சி இருக்கலாம், ஆனா முயற்சிக்கு இடம் முக்கியம் அல்லவா. ஓட வேண்டிய தேரை நிலத்தே ஓட வைக்கிறோம், அது முயற்சி இல்லாமலே ஓடும். ஓட வேண்டிய நாவாயை கடல்ல கொண்டு போனால் அது வேகமாப்போம். மாற்றி கொண்டு போனால் என்ன முயற்சி செய்தாலும் என்ன வலிமை இருந்தாலும் வெற்றி வராது. அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். உங்களுக்கு வலிமை இருக்கலாம், முயற்சி இருக்கலாம், ஆற்றல் வலிமை எல்லாம் இருக்கலாம், இடம் துணையாக இல்லை என்றால், இடம் துணையாக இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி வராது. அப்படின்னு நாங்கள்லாம் கூட அப்படி சிலவற்றை சொல்லுவோம். சில இடம் நோக்கித்தான் சிலவற்றை சில குறிப்புகளை சொல்ல வேண்டியதாரு. எல்லா இடங்களையும் எல்லா சொற்களையும் சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையும் விளக்க முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிந்த உங்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்தத்தை சொன்னா புரியும். நேற்று பேசின ஒரு பெரிய புராண ஆராய்ச்சி மையத்தில் போய் தத்துவத்தை சொன்னாங்க, என்ன புரியும்? பொதுமக்களுக்கு அது புரியாது, பொதுமக்களுக்கு புரியாது. அங்க அன்னைக்கு நேற்று பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க சாரதா நாமி அவரை கிட்ட சொன்னாங்க, பா இந்த கூட்டத்துல திருமுறை மட்டுமே விரும்புறவங்க இருக்கிறாங்க, சித்தாந்தம் மட்டுமே விரும்புறவங்களாம் இருக்கிறாங்க, கலந்து இருக்கிறாங்க, எனவே சித்தாந்தத்தெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அதான் உண்மைதாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால பொது இடமா இருக்கிற பொழுது அங்க தத்துவம் சொல்ல அதிகமா சொல்ல முடியல, ஏதோ லேசா சொல்லலாமே தவிர அதிகமா சொல்ல முடியாது. அதுபோல இடம் நோக்கி சொல்ல வேண்டும், சொல்லை கூட இடம் நோக்கி தானே சொல்லணும், யாரை நோக்கி சொல்லுகிறார். அதுபோல போர் செய்கின்ற பொழுது இடம் நோக்க வேண்டும் என்று, இடநறிதல் என்பது போருக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் மிக முக்கியம். இடம் நோக்கி சொல்லுக, எந்த இடத்திலே சொல்ல வேண்டுமோ அங்க சொன்னாதான் அது செல்லுபடியாகும், இல்லை என்றால் செல்லுபடி ஆகாது. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று ஒரு பழமொழி. ஏழை சொல் அம்பலம் ஏறாது, ஏழை என்று சொன்னால் அறிவில்லாதன்னு அர்த்தம். அறிவற்றவனுடைய சொல்லை மேடையிலே ஏற்ற மாட்டார்கள், அது பொருத்தமாக இருக்காது என்று. அதனால உபாயங்கள் எவ்வளவு செய்தாலும் வெற்றி வராது. அதான் கடலோடா கால்கள் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. வேற ஏதாவது பார்க்க, இங்க ஏதாவது ஒரு வரதராஜ பிள்ளை ஒன்று எழுதுறாரு. ஆனா வரதராஜ பிள்ளை பேர் இருக்கும், ஆனா அவரு வேறொரு துணையோடு தான் எழுதினார் நமக்கு தெரியும். இருந்தாலும் வரதராஜ பிள்ளைங்க பேர் போட்டிருக்காங்க. வரதராஜ பிள்ளை அவர் என்ன பண்றார், கருவியும் காலமும் செய்கையும் என்ற குரலால், கருவி காலம் செய்கை என்று ஒரு குரல், அதனால கருவியை அமைச்சிக்கு உரிமையாக்கிய வள்ளுவர் காலமறிதலை போல அரசியலுக்கு அமைச்சருக்கு உரிமையாக்கிட்டுள்ளர். கருவி என்பது அமைச்சருக்கு தானே தவிர அரசியலுக்கோ அமைச்சருக்கோ அல்ல என்று காலமறிதலை போல கருவியை சொல்லல. அதனால் கருவியர்களை உடன் கூறினார் என்ற உரைகள் இன்றைக்கு ஏற்படையினா அல்ல. அங்க கருவிகள் என்று சொல்றதும் சொல்லக்கூடாது, ஏன்னா அது அமைச்சிக்கு உரியதாக சொன்னாரே தவிர
காலமறிதலை போல அரசியலுக்கோ அமைச்சருக்கோ கருவியை சொல்லல. கருவி என்பது அமைச்சருக்குரியது. எனவே இங்க வந்து கருவிகளால் எழுதுறாங்களே சில பேர், அவற்றுக்கு ஏற்ற கருவிகளால் என்று பரிவேடகர் எழுதுறாரே உரையில. அந்த கருவிகள் என்பது இங்கு பொருந்தாது என்று பரிவேடகரை சில பேர் மறுக்கிறாங்க. அது அமைச்சருக்கு சொன்னா என்ன, அரசியலுக்கு சொன்னா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்றுதான். அது ஏதோ மறுப்பா சொல்றாங்க சில பேர், அது நம்ம அதை பேச கொள்ள வேண்டாம். சரி, இனி அடுத்த குரல். அஞ்சாமையல்லால் துணை வேண்டா, எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும் அப்படின்னா. அதாவது ஒரு இடத்துல வள்ளுவர் எழுதுறார் இல்லையா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, தேடிகை வாளாண்மை போல கெடும் என்று ஒரு குரல் சொல்ற. வேளாண்மைனா உதவின் அர்த்தம், உபகார், அடுத்தனுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறார். பரோபகாரியாக அடுத்தவருக்கு உதவ வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்றவர் பரோபகாரி. அதுக்கு வேளாண்மைன்னு அர்த்தம் தமிழ்ல. அந்த வேளாண்மை செய்ய வேண்டும், அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் உனக்கு முயற்சி வேண்டும்ல. நீ முயற்சி செய்து பொருள் சம்பாதிக்கணும். அது இல்லாமல் நான் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அது சிறப்பு அல்ல. உன்னுடைய முன்னோர்களோட சேர்த்து வச்சிருப்பாங்க, நீ அது கூட கொடுக்கலாம், ஆனா அது கூட வேளாண்மை அல்ல. இன்னொரு இடத்துல பரிமேலர் ஒன்னு எழுதுறார், சொல்லு கூட இருப்பேன். அதாவது யாரோ சில பேர் உங்களுக்கு நிறைய சொத்து எழுதி வச்சுட்டாங்க, தொடர்பே இல்லாம சொத்து எழுதி வச்சாச்சு. நீங்க என்ன பண்றீங்க, முயற்சி இல்லாமல் வந்த சொத்து அல்லவா என்று அதையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, தர்மம் செய்யறீங்க, தர்மம் செய்யறீங்க. பரிவேகன் எழுதுறாரு, நீதான தர்மம் செய்யற, உனக்குத்தானே அந்த தர்மத்தினுடைய பயன் போக வேண்டும் என்றால் இல்லைன்ற. நீ தர்மம் செய்தால் சொத்து கொடுத்தா இல்லையா, பொருள் கொடுத்தா மாருங்க, பொருள் கொடுத்தவனுக்கு தான் தர்மம் போகும், தர்மத்தினுடைய பயன் போகுமா, உனக்கு வராது. அப்போ அதை வைத்துக் கொண்டு ஏதாவது தவறா செய்யலாம் என்றால் தவறு செய்தால் அந்த பாவம் உன்னை சேரும்ன்ற. முயற்சி இல்லாமல் உனக்கு வருகின்ற சொத்து நீ அதை வைத்து தர்மம் செய்தால் அந்த தர்ம பயன் பொருள் கொடுத்தானே அவனுக்கு போகும். சார் நமக்கு வரையான வரும், ஒரு 5% வரும் உங்களுக்கு. நீ செய்யறா இல்லையா, உன் மூலமாக வருவதாலே நீ அதை செய்கிறா இல்லவா என உனக்கு 5% வரும். நீ 95% அவனுக்கு போயிடும் தர்மத்தினுடைய பயன். ஒருவேளை அதை வச்சு பாவம் செய்தால், தவறா நடந்தால் அந்த பாவம் எல்லாம் உங்கள்ட்ட அவனுக்கு போகாது, உங்களுக்கு தான் போகும், பொறுத்தவருக்கு போகாது என்று எழுதுற. இதெல்லாம் பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ரொம்ப அழகா சொல்லப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் நான் சம்பாதிச்சதானே, நான் எப்படி செலவு பண்ணா என்னாலும் அப்பவும் பாவம் தான். யாரோ கொடுத்த பணம் தானே, எப்படி போனா என்ன என்றால் அப்பவும் உனக்குதான் பாவம், இப்பொழுதுதான் பாவம். அதனால வள்ளுவர் என்ன சொன்னார், தாளாண்மை இல்லாதால் வேளாண்மை இல்லை. உன்னுடைய முயற்சியினாலே பொருள் சேர்த்து அதை உதவினால்தான் உனக்கு முழு பயன். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை இது போல என்றால் தேடிகை வாளாண்மை போல கெடும். அஞ்சுகின்றவன் போர்க்களத்தை கண்டு அஞ்சுகின்றானே பேடி, அவன் கையில வாள் கொடுத்தால் அது என்ன பயன், வாள் கூர்மையா இருக்கலாம், வாள் வெட்டக்கூடியதா இருக்கலாம், கருவியா இருக்கலாம், அது அவன் கையிலே கொடுக்குது, அவன் கையிலே கொடுக்குது, உரையில கூட இல்லை கையில இருக்குது. ஆனால் அவனுக்கு வெற்றி வராது, தான் அச்சம், அச்சத்தின் காரணமாக வாழ் சுழற்ற தெரியாது, வாழ் சுழற்ற தெரியாமல் அழிந்து போவான் என்று வருது இல்லையா. அப்ப எது சொல்றார், இடமறிதல் வேறு ஒரு புறம் இருந்தாலும் அவனுடைய வலிமை முக்கியம்ன்ற, ஆண்மை முக்கியம், தைரியம் முக்கியம்ன்ற. அஞ்சாமையல்லால் துணை வேண்டான், இப்ப சொன்ன கருவிகள் படைகள் இதெல்லாம் கூட தேவையில்லை. அஞ்சாமல் அஞ்சாமை என்று இருந்தால் அதுவே உனக்கு வெற்றி தரும். எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும்.
அதாவது பகையிடத்து வினை செய்யும் திறங்களையெல்லாம் ஒழியாது எண்ணி அவற்றை அரசர் இடத்தோடு பொருந்த செய்வாராயின் அந்த செயலுக்கு தம் திண்மை அல்லது பிரிதொரு துணை வேண்டுவது இல்லை. திண்மை என்றால் உறுதி, அஞ்சாமை என்றால் அச்சமின்மை. உறுதியான அச்சமின்மை இருந்தால் போதும், நீ செய்கின்ற வினைத்திறங்கள், அதாவது முற்றுகையிடுதல், படையெடுத்துதல், பின்வாங்கி பின்னாலே எதிர்த்தல், இது போன்ற வினைத்திறன்ற பகைவரை வெல்வதற்கு எத்தனையோ சூழ்ச்சி இருக்கு இல்லையா, எத்தனையோ சூழ்ச்சிகள் இருக்கு. நேராக சென்று திடீரென்று படையெடுத்து வெல்லலாம், முற்றுகையிட்டு வெல்லலாம், பதுங்கியிருந்து ஒடுங்கியிருந்து வெல்லலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் அஞ்சாமை வேண்டும், துணிவு வேண்டும். பகையிடத்து வினை செய்யும் திறங்கள், வினை செய்யும் திறம் என்றால் போர் செய்கின்ற திறம். போர் செய்கின்ற திறமாக பல இருக்குது, பல போர் சூழ்ச்சிகள் இருக்குது. அந்த பல சூழ்ச்சிகளை எல்லாம் நீ ஒழியாது எண்ணினர். ஒழியாது என்றால் இடைவிடாமல் எப்பொழுதுமே அதை எண்ணிக்கொண்டிருக்கணும். எண்ணுகிற பொழுது அமைச்சர்கள் போன்றவர்களையும் படைத்தலைவர்கள் போன்றவர்களையும் வைத்து நாம் முடிவு பண்ணணும். ஒழியாது எண்ணி அவற்றை என்றார். அவற்றை என்றால் பகைவிடத்தே போர் செய்கின்ற வழி, பகைவிடத்தே போர் செய்கின்ற வழிகளை எல்லாம் அவற்றை அரசர் இடத்தோடு பொருந்த, அது என்ன இடம், நாம் படை நடத்துகின்ற இடம் என்ன இடம் என்று இடத்தையும் ஆராய வேண்டும். செய்தால் அந்த செயலுக்கு, அதாவது இடமறிந்து அதனோடு பொருந்தி செய்தால், போர் செய்தால் அதற்கு என்ன துணை, திண்மைனர். அஞ்சாமை மிக முக்கியம். போர் செய்வதற்கு அஞ்சாமை மிக முக்கியம். படை கூட அதிகம் தேவையில்லை, படை கூட அதிகம் தேவையில்லை. இடமறிந்து நீங்கள் சண்டை செய்தால் படை கூட தேவையில்லை, வெற்றி பெற்று விடலாம். இலங்கையில அந்த புலிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த புலிகளுக்கு இடம் மிக முக்கியம். அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும், கடல் வழியிலும் சரி தரை வழியிலும் இருக்கிற காடுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால சீக்கிரமாக அவளை வெல்ல முடியாது என்று எவ்வளவு போரிட்டாருன்னு தெரியும். தமிழ்நாட்டில் வீரப்பன், காட்டுக்குள்ளே இருந்த வீரப்பன், அவனுக்கு அந்த எல்லா இடமும் தெரியும். அவங்களே சொல்றாங்க, இப்ப நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க, இங்கதான் இருக்கிறான்னு சொன்னாங்க, நேரா பூமாதான் இருக்க மாட்டான், போயிட்டு இருப்பான், தெரியாது, பல இடங்கள் அங்க சுத்தணும்னு சொல்றாங்க இல்லையா. அதுபோல இடமறிதல் என்பது இந்த சாதாரண ஒரு வீரம் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான், அவனை பிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, பெரிய பெரிய படை வீரர்கள் எல்லாம் அழிக்க வேண்டிய என்றால் இடம் மிக முக்கியம். அதுக்கு வலிமை முக்கியம். எஞ்சாமை அஞ்சாமை என்றால் அச்சப்படாமல் வேண்டும். அந்த செயலுக்கு தம் திண்மை அல்லது பிரிதொரு துணை வேண்டுவது இல்லை என்றார். அதனால் அது விளக்க என்ன எழுதுறார், திண்ணியராய் நின்று செய்து முடித்தலே வேண்டுவது அல்லது துணை வேண்டா என்றார். இடம் தெரிந்துவிட்டால், அந்த இடம் பொருத்தமாக இருந்தால் உனக்கு என்ன தேவை, துணை கூட வேண்டாம், படைத்துணை கூட அதிகம் தேவையில்லை. அஞ்சாமை இருந்தால் போதும், திண்ணியராய் இருந்தால் போதும். எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் என்று ஒரு குரல் உண்டு. திண்ணியர்னர் அஞ்சாமையாக ஒரே உறுதியா இருந்தால் வெற்றி பெறலாம். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் சொன்னார். அதுபோல இங்க திண்ணியராய் நின்று செய்து முடித்தலே வேண்டுவது அல்லது துணை வேண்டா என்றார். துணை வேண்டா என்றார். அவ்வினை தவறுதற்கு ஏதியின்மையால் இவை மூன்று பாட்டாலும் வினை செய்திற்கான இடமறிதல் கூறப்பட்டது. போர் செய்வதற்கு அஞ்சாமை என்றிருந்தால் அந்த வினை தவறாதவர், அது தப்பி போகாது, நிச்சயமாக உனக்கு வெற்றி வரும். அதனால ஒரு அரசனுக்கு படைத்துணை மட்டுமல்ல, அமைச்சர் துணை மட்டுமல்ல, இடம் மட்டுமல்ல, அவருடைய மனத்துணிவும் தேவை. மனம் துணிந்திருக்க வேண்டும், அந்த உறுதியும் தேவை என்றதை இங்க சொல்ற, இடனோடு தேவைன்ற அந்த குரல். அஞ்சாமையல்லால் துணை வேண்டாம், எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்தால் இடத்தினால் செய்தால்.
அச்செயலுக்கு திண்மை அல்லது பெரிது துணை வேண்டுவதில்லை. அரசர் இடத்தோடு பொருந்த செய்தால் அந்த செயலுக்கு என்றால் அந்த செயல் என்பது இடமறிந்து போர் செய்தல். திண்ணியரா என்பதற்கு எண்ணியர், எண்ணியார் எண்ணியாக எதுவர், எண்ணியார் திண்ணியராக பெறன் என்று சொன்னார். அதுபோல என்றார். சரி, அடுத்த குரல். சிறுபடையால் செல்லிடம் சேரின் உருவடையால் ஊக்கமடைந்துவிடும். இது பொதுவாக இடத்துக்காக சொல்றது. சிறுபடையால் செல்லிடம் சேரின், கொஞ்சம்தான் படை வைத்துக் கொண்டிருக்கிறான், ரொம்ப கிடையாது. பாரியின் இடத்திலே கொஞ்சம்தான் படை, மூவர்கள் மூவேந்திரத்தை பெரும்படை, பெரும்படை இருந்தாலும் கூட சிறுபடையாருடைய செல்லினம், சிறுபடையான் செல்லிடம் சேர்ந்தால் சிறுபடை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவனிடம் அர்த்தம். செல்லிடம் என்றால் அவன் இருக்கின்ற இடம். பெரும்படையுடைய இருந்தாலும் கூட, உருபடை என்றால் பெரும்படை, அவருடைய ஊக்கம் அழிந்து போகும், அவருடைய பெருமை போயிடும். பரிவேடனுடைய உரையை பார்க்கலாம். பெரும்படையுடைய அரசன் ஏனை சிறுபடையுடையானை அழித்தல் கருதி அவன் புகழை சென்று சேருமாயின், புகழ் என்று சொன்னால் அவன் இருப்பிடம், புகழ் என்றால் அவன் இருக்கின்ற இடம், தங்குகின்ற இடம் சென்று சாருமாயின் அவனால் தன் பெருமை அழியும். இது சரியான எடுத்துக்காட்டு. பாரிமேல் படையெடுத்த மூவேந்தர்கள் பரம்பு மலையை மூன்று வேந்தர்கள் சுற்றினாங்க, பெரும்படை, ஆனால் வெல்ல முடியல. அவன் சிறுபடைதான் வைத்திருந்தான், ஆனா இடம் முற்றுகிட முடியல, முற்று பரம்பு மலை வெற்றி பெற முடியல. பெரும்படையுடைய அரசன் ஏனை சிறுபடையுடையானை அழித்தல் வேண்டும் என்று அவன் புகழை சென்றால், அவனிடத்தில் சென்றால் அவனால் தன் பெருமை அழியும். செல்லிடம் என்றால் அவனுக்கு செல்லும் இடம் நான் சொல்றேன். செல்லிடம் என்பதற்கு அவனுக்கு செல்லும் இடம் அவனால் முடியுன்ற. சிறுபடை, சிறுபடையானைக்கு அந்த செல்லிடம் வெற்றி பெறுகின்ற இடம். செல்லிடம் என்றால் செல்லும் இடம், அவனுக்கு செல்லும் இடம், அவனுக்கு வெற்றி, வெற்றி செல்லும் இடம், வெற்றி வருகின்ற இடம். செல்லும் இடம் என்றால் பாசிபிள் பிளேஸ் சொல்றேன், அந்த மாதிரி பொருத்தமாக இருக்கின்ற இடம். செல்லிடம் அவனுக்கு செல்லும் இடம். அழிந்துவிடும் என்பது எழுந்திருக்கும் என்றார் போல ஒரு சொல் அப்படின்னார். ஊக்கம் அழிந்து விடும் வைத்துக் கொள்ளக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு. ஊக்கம் அழிந்து விடும், ஒரே சொல்ல வச்சுக்கணும், ஒரே சொல்ல வச்சுக்கணும். அதாவது பெரும்படையாக இருக்கின்றவனுடைய ஊக்கம், ஊக்கம் அழிந்து போகும்ன்ற, நீ அழிந்து விடும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அழிந்து விடுமனை ஏன் பிரிச்சோம்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த அந்த போர்க்களத்திலே படையை விட்டு விடுவான், படையெடுப்பதை விட்டு விடுவான், திரும்பி விடுவான், அப்படி அதில் அர்த்தம். ஊக்கமே போயிடும், இனிமேல் வெற்றி வராது என்ற எண்ணம் அவனுக்கு வந்துடும். சரி, பின்னால வந்து சண்டை போடலாம், நாளைக்கு வரலாம்லாம் கிடையாது. அந்த ஊக்கமே போய்விட்டால் அவனை வெல்ல முடியாதுன்ற. எனவே ஊக்கம் அழிந்து விடும் என்றால் பெரும்படையானுடைய ஊக்கம் அழிந்து போகும், இடமையாமல் போய் பல படைகள் உலக போரில் கூட பல படைகள் இடம் நோக்கி அழிந்து போகிறேன்னு பார்த்தோம் இல்லையா, ரஷ்யாவில் அந்த மாதிரி சொல்ற. அழிந்துவிடு என்பது எழுந்திருக்கும் என்றார் போன்ற ஒரு சொல். எழுந்திருக்கும் சொன்னா ஒரே சொல் தான், எழுந்து இருக்கும் பிரிக்க கூட. எழுதல் என்றால் உட்கார்ந்து எழுகிறது, இருக்குன்னா உட்காருது. அது எழுந்து இருக்கும்னா எழுந்து உட்கார்ந்தான் அர்த்தம் கிடையாது, எழுந்திருக்கும்னா எழுந்தான் அர்த்தம். அதுபோல் அழிந்துவிடும் என்றால் அழிந்து விடும் பிரிக்க கூடாது, அழிந்து விடும் தான், ஒரே சொல் தான், ஒரு சொல். ஊக்கத்தின் அழிவு உடையாண்மையில் ஏற்றப்பட்டது, ஊக்கமே போயிடும். ஊக்கம் உருவடையான் ஊக்கம் அழிந்து விடும். ஊக்கத்தினுடைய அழிவு, படை இருக்கலாம் அவனுக்கு, படைக்கு அழிவு இருக்காது, படை அழியாது, படை நிறைய இருக்கும், ஆனால் அந்த ஊக்கம் போய்விடும், வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை போய்விடும், அதான் ஊக்கம். அது இல்ல, தன் படைப்பெருமை நோக்கி இடம் நோக்காது செல்வனாயின், செல்வானாயின் அப்படை அகுது அப்படைக்கு ஒருங்கு சென்று வினை செயல் ஆகாமையான் ஆக
பயிற்சியின்மையானாக அப்பெருவையால் பயனின்றி தான் அழிந்துவிடும் என்பதா? எப்படி அழிவுன்னு சொன்னா, படைப்பெருமையை நோக்கினார், நிறைய படை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு சென்றான் ஒரு மன்னன். ஆனால் அவன் சிறுபடைதான் வைத்திருந்தான், ஆனால் சரியான இடத்துல போய் மாட்டிட்டான், அவரிடத்திலே போய் மாட்டிட்டான். அதாவது புதைகுடி இருக்கலாம், மலைக்குகை இருக்கலாம், காடு இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில வெற்றி பெற முடியாத சூழ்நிலை போய் மாட்டிக்கலாம். பெரும் படை, அப்படைக்கு ஒருங்கு சென்று வினை செயல் ஆகாமையால், ஒருங்கு சென்று என்றால் நான்கு வைப்படைகளும் ஒரே மாற்று சண்டை போட முடியாது. ஒன்னு குதிரைப்படை போகலாம், இல்ல ஒரு யானைப்படை போகலாம், தனித்தனி போகலாமே தவிர நான்கு வகை பெரும்படையும், நீங்க சரி எந்த படையா இருந்தாலும் சரி, பெரும்படையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா போய் வெற்றி பெறலாமே தவிர மொத்தமாக சென்று வெற்றி பெற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சென்றால் வெற்றி வராது. கம்பராமாயணத்துல கும்பகர்ண அதான் சொல்றான், முதல் நாள் சண்டை போட்டு வந்துட்டான் ராவணன், தோத்துட்டு வந்துட்டான். முதல் நாள் சாதாரணமா எண்ணி போனான் ராமனை, வெற்றி பெற முடியவில்லை, எல்லாவற்றையும் தோற்றுட்டு வந்தான். தோற்று வந்த பின்னாலே ராவணன் சொல்றான், கும்பகர்ணன் சொல்றான், பந்தியில் பந்தியில் சென்று, பந்தின்னா வரிசை நர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்து படையெடுத்து போய் சென்று போட்டா தோல்விதான் வரும். அவை சிந்துதல் கண்டு தேம்புதல் கர்மம் என்றால், பந்தியில் பந்தியில் படை செலுத்தி அவை சிந்துதல் கண்டு தேம்புதல் கருத்தென்றால், கொஞ்சம் கொஞ்சமா படையெடுத்து கொண்டு போய் போனால் ராமிடத்துல தோல்விதான் வரும். நீ போனாலும் சரி, நாம் போனாலும் சரி, தோல்விதான் வரும். எனவே படை என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக போகணும், இருக்கிற படையெல்லாம் கொண்டு போயிடும், மொத்தமாக கொண்டு போய் ராமனை எதிர்த்தால் வெற்றி நமக்கு வரலாம் என்று ஒரு போர் உத்தி சொல்றான். அதேதான் இங்க, ஒரு பெரும்படை உடையவர், அவனுக்கு காலாட்படை இருக்கலாம், தேர்ப்படை இருக்கலாம், குதிரைப்படை இருக்கலாம். ஒரு மன்னனுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக போனான், இடம் தெரியாம போயிட்டான். இப்ப நீங்க ஏன் பாரியை வெல்ல முடியல? இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா பரம்பு மலை பார்த்தா நம்மால ஏற முடியாது. அப்படி இருக்கிற ஒரு பெரும் பாறையாக இருக்கிற இடம், ரொம்ப அருமையா இருக்கு அந்த இடம்லாம். அந்த சுற்றுப்புற சூழல் எல்லாம் பாறையினுடைய படைகள் நன்றாக தெரிந்து கொண்டு மறைந்திருக்கிறாங்க. கீழே முற்றுகிருக்கின்ற மன்னர்கள் எல்லாம் எந்த படையை கொண்டு செல்றது? காலாட்படையை கொண்டு செல்றதா? தேர்ப்படை மேல ஏறாது, யானைப்படையும் நிச்சயமா மேல ஏறாது. எந்த பக்கத்துல செலுத்துறது என தெரியாமல் வெடித்துக் கொண்டு அப்படியே இருந்தாங்க. மொத்த படையும் கொண்டு போய் அவங்களால வெல்ல முடியல. இது நடந்த விஷயம் சங்க காலத்துல. ஆனா அப்படைக்கு ஒருங்கு சென்று என்றால் எல்லா படைகளும் ஒரே நேரத்திலே சென்று திரண்டு வினை செய்ய முடியுமா என்றால் முடியாது, இடம் ஒத்து வராது. வினை செயல் ஆகாமையானாக, அவரை பயிற்சியின்மையானாக, அந்த மலைமேல் ஏறுதல் அல்லது புதைகுழி எங்கே இருக்கு தெரியாது இருத்தல். இப்போ இந்த இலங்கை போர்ல ஈழப் போராளிகளுக்கு என்ன அவங்க பாராட்டுறாங்கன்னா, அடுத்த படை வராதபடி நிலத்திலே கண்ணிபிடிகள் வச்சுட்டாங்க, லேண்ட்மைன்ஸ் வச்சுட்டாங்க, அந்த இடம் பூரா கண்ணிபிடி வச்சுட்டாங்க. அப்ப எங்க வைத்தாலும் அவன் இறந்து போவான், எனவே நடந்தே போக முடியாது அந்த நிலத்துல, எனவே அந்த பகுதியே போக முடியாமல் செய்தார்கள் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்துல இடம் நோக்கி செல்ல வேண்டும், இல்லை என்றால் பதுங்கி இருந்து பாய்வார்கள். எனவே பெரிய படையாக இருந்தாலும் கூட சிதறி போகலாம், எனவே இடம் கருத வேண்டும் என்று அப்படைக்கு ஒருங்கு சென்று வினை செய்யலாக அமையா பயிற்சியின்மையால், தோற்பயிற்சி அந்த இடத்துல, அந்த இடத்துல பயிற்சியின்மையால், அப்பெருமையால் பயனின்றி தான் அழிந்துவிடும். பயனின்றி தான் அழிந்து போகும் என்றால் படையெல்லாம் போய்விடும், கொண்டு சென்ற படையெல்லாம் போய்விடும். எனவே இருக்கின்றவன் வெற்றி பெறுவார், சிறிய படையாக இருந்தாலும் இருக்கின்றவன் வெற்றி விடுவான் என்றால் அவன் செல்லுமிடம். பாட்டே சொல்றார், சிறுபடையான் செல்லிடம், அவனுக்கு செல்லிடம் என்றால் வெற்றி பெறுகின்ற இடம், அவனுக்கு செல்லுபடியாக இடம் அவன் எல்லா இடமும் தெரியும். எனவே சிறுபடை கொண்டவன் வெற்றி பெறுவான், பெரும்படை கொண்டவன் தோல்வி உருவான் என்றுதான். அப்படைக்கு ஒருந்து சென்று வினை செயல் ஆகாமையானாக, பயிற்சியின்மையானாக, அப்பெருவையால் பயனின்றி தான் அழிந்துவிடும், பெரும்படை கொண்டு செல்கின்றவன் அழிந்து போவான் என்று சொல்றான். அதுதான் அந்த குறளுக்கு. அதனால புறநானூற்றில் ஒரு பாட்டு மேற்கோள் காட்டுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் கூட
திருப்பரிகாரத்துல சிறுபடை என்றாலும் பெரும்படையை வெல்லும் என்பதற்கு உதாரணம் என்ன சொல்றாங்க என்று சொன்னால், சின்ன பாம்பு தான், பாம்பு சின்னதுதான், நாம பயப்படுறமா இல்லையான்னு கேக்குறாரு. சின்ன பாம்பு தான், நல்ல பாம்பு பார்த்தா பயம் வருதுல்ல நமக்கு, சின்ன பாம்பு தானே அடிச்சுறமா என்றால் இல்லை. இந்த பாம்பு போல சிறிய படை என்றால் பாம்பு போல இருந்தாலும் கூட அந்த பாம்பு சீறினால் பயம் வருது இல்லையா, அதுபோல சிறுபடை என்றாலும் ஜாக்கிரதையா வெற்றி பெற பயிற்சி இருந்தால் அந்த படையை வெல்ல முடியாது என்று ஒரு உதாரணம் சொல்றாங்க. புறநானூற்றுல ஒரு பாட்டு, மரப்புலி உடலின் மான்கணம் உழவோ இருளும் உண்டோ ஞாயிறு சினவிலன்னு ஒரு உதாரணம் சொல்ற. ஒரே ஒரு புலிதாங்க, ஒரே ஒரு புலி, அது சீறினால் மான் கூட்டமெல்லாம் சிதறிப்போயிடும், மான் கணம் சிதறி போயிடும். எத்தனையோ மான்கள் இருந்தாலும் கூட ஒரு புலியை எதிர்க்க முடியல. மரப்புலி உடன்றால் மான்கணம் உழவோன்னு. அதே போல இருளும் உண்டோ ஞாயிறு சிறைவின், சூரியன் தோன்றினால் இருள் உண்டா, உலகம் எல்லாம் இருள் இருக்கிறது, ஆனால் ஒரு சூரியன் தோன்றுகின்றான் அந்த இருள் எல்லாம் போய்விடுது அல்லவா என்று. திருஞான போரத்துல பாயிரத்துல அதான் உதாரணமா சொல்ற. மரதலை உலகின் மாயிரு துணிய பலர்புகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டர் செல்லா கண் போல என்று சொல்றதுக்கு என்ன உரையெழுதுறார், எங்கும் படர்ந்து கிடக்கின்ற இருள், எல்லாம் எங்கும் படர்ந்து கிடக்கின்ற இருளை ஒரு திசையிலே, ஒரு திசையிலே ஒரு சூரியன் ஒரு சுடர் தோன்றுகிறது, எல்லா திசையிலும் இருக்கின்ற இருள் போய்விடுகிறது அல்லவா. அதுபோல் எத்தனையோ நூல்களை நீங்கள் படிக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய அறிவிருட்டை போக்காது, அறிவுடைய இருட்டை போக்காது. ஒரே ஒரு நூல் சிவஞான போதும், அந்த ஒரு நூலை படித்தால் அறியாமை என்ற இருள் விரைந்து போய்விடும் என்று அங்க சொல்றார் இல்லையா. அதுபோல பேரிருளாக இருந்தாலும் ஒரு சூரியன் ஒரு விளக்கு இருளை போக்குவது போல, ஒரு சூரியன் உலக இருளை போக்குவது போல, இங்கே சிறுபடையாக இருந்தாலும் கூட பெரும்படை வென்றுவிடலாம். அதான் சிறுபடையான் செல்லிடம் சேரில் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். உரு என்பது பெரியனர், பெரிய படையினர். அந்த குரலோட முடிக்கிறார். சிறுபடையான் செல்லிடம் சேரும் உருவடையான் சிறுபடையானார் கற்பப்படு. வேற ஏதாவது ஒரு பாக்குற வேற சிறப்பா ஏதாவது சொல்றாங்க. அந்த ஊக்கம் வருது இல்லையா, சிறுவடையான் உருவடையான் ஊக்கம் இல்லையா, அந்த ஊக்கத்துக்கு மனமிகுதி வலி பெருமைன்னு படை உரையாசிரியர் சொல்றாங்க. மனமிகுதி, மனம் தளராமை, மனம் மிகுதி, மனம் தளராமை, அவரை படை வலிமை, படை வலிமை அரசருடைய பெருமை. மன வலிமை இருக்கணும் முதல்ல, மனத்திண்மை உறுதி உறுதி இருக்கணும், படை வலிமை இருக்கணும், அரசருக்கென்று பேரரசர்கள் அரசருக்கென்ற உரிமை இருக்கும், பெருமை இருக்கும். இது எதுவாக இருந்தாலும், இது எதுவாக இருந்தாலும் திருப்படையார் இடத்திலே போய் சென்றால் இவையெல்லாம் போயிடும், ஊக்கம் போயிடும்ட்டார். ஊக்கம் என்றால் ஊக்கம் மட்டுமல்ல, அந்த ஊக்கத்துக்கு எது எது ஊக்கம் என்றால் மன உறுதி போய்விடும். படை வலிமையாக இருந்தாலும் வலிமை வராது, படைக்கு வலிமை வராது. அரசனுக்கு பெருமை இருந்தாலும் அந்த பெருமையெல்லாம் போய்விடும். எவ்வளவு பெருமை இருந்தாலும் அவையெல்லாம், எத்தனையோ போர்களை வென்றிருக்கிறான் என்ற பெருமையெல்லாம் கூட போய்விடலாம் என்று அப்படி சொல்றார். அந்த ஊக்கம் அழிந்துவிடும் இருக்கு இல்லையா, நாம் அதை சொன்னோம் இல்லையா. அழிந்துவிடும் என்பது அழியும்னா அர்த்தம், அழிந்து விடும் என்று பிரிக்க கூடாது, அழியும் என்றுதான் வச்சுக்கணும். அந்த சில சில விகுதிகள் வேறு பொருள் தராது. விடுதல் என்றால் அவருக்கு வேறு பொருள் தருகிறது, ஒழிதல் என்றால் வேறு பொருள் தரும், ஆனால் அது விகுதியாக வரப்போது, விகுதியாக வருகின்ற பொருள் பொருள் தராது. அழிந்து விடும் என்பதில் விடும் என்பது தனியா பிரிச்சோம்னா பொருள் வரும், ஆனா அது அல்ல, பகுதியா வைத்துக்கணும். பகுதியா வைத்துக் கொண்டால் அது பகுதி பொருள் விகுதியும் வாங்க, பகுதி பொருள் விகுதி என்று சொல்வாங்க இலக்கணத்துல, பகுதி பொருள் விகுதியும் வாங்க.
தெளிவா சொல்லணும்னா திருவாசகத்துல சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால், சிவனவர் என் சிந்தையில் நின்றதனால் வரது இல்லையா, சிவன் அவன் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த அவன் என்பது விகுதி தான், சிவனுக்கு சிவன் பகுதி, அதுக்கு அவன் வந்தா சிவன் தான் அர்த்தம், சிவனவன் சிவன் தான் அர்த்தமே தவிர சிவன் ஒருவன் அவன் ஒருவன் பிரிக்க கூடாது, சிவன் அவன் என்று பிரிச்சோம்னா அர்த்தம் ஆகிப்போம், சிவனவன் என்றால் சிவனாக இருக்கின்ற அவன், அதெல்லாம் பகுதி பொருள் விகுதியாக இலக்கணத்தில் சொல்வான். மற்ற இலக்கணம் இருக்க வேண்டியதில்ல, அந்த ஊக்கம் மனவிகுதி வைத்துக் கொள்ளுங்க. இதுல ஒருத்தர் மறுக்கிறாரு என்னன்னா, பழைய உரையில பெருமையும் வலிமையும் இருக்கு இல்லையா, சொன்ன இல்லையா, ஊக்கம் என்பதற்கு பெருமையும் சொல்லலாம்னு சொல்ற இல்லையா, அதை சொல்றாரு, இவற்றுள் ஊக்கம் மனமிகுதி என்ற பொருளே சிறந்தது. அவர் ஒருத்தர் அந்த உரைக்கு பழைய உரையை மறுக்கிறார், ஒருத்தர் மனம் மிகுதி வலிமை பெருமை மூணு சொல்றீங்க ஊக்கத்துக்கு, அதுல மனமிகுதி என்பதுதான் சிறப்பு, புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உள்ளம் உடவை உடவை என்ற வள்ளுவர் வாய்மொழிகள் மன எழுச்சியே கருதுகின்றன. உரம் என்றால் வலிமையின் அர்த்தம், புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை என்றால் உரம் என்றால் வலிமை, உள்ளம் உடமை உடவை உள்ளம்னா ஊக்கம் அர்த்தம், உள்ள உடவை என்பது அது ஊக்கம், உரம் என்பதும் உள்ளம் என்பதும் இந்த சொல்லெல்லாம் மன எழுச்சியை குறிக்குது, மன எழுச்சியை குறிக்குது. எனவே மனமிகுதி தான் ஊக்கம் என்பதுக்கு மனமிகுதி தான் சிறந்தது என்றார். மனமிகுதி தான் சொல்ல வலிமை பெரியவெல்லாம் வேணாம், பழைய உள்ளது இருக்குது, இருந்தாலும் ஊக்கம் என்பதற்கு மன வலிமை மன வலிமை அதுதான் கொள்ளுங்க, சும்மா வலிமை உடையது பெருமைலாம் சொல்லாதீங்கன்றார்கள். பழமை பழைய உரையா இருந்தாலும் கூட திருவள்ளுவரே உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கென செல்வம் அர்த்தம், வெறுக்கென செல்வம், உரம் என்று சொன்னால் வலிமை, உள்ளம் என்றால் ஊக்கம். ஆனா இதெல்லாம் வந்து மன எழுச்சி தான் சொல்லுது என்று ஒரு அதெல்லாம் கருத்து வேறுபாட்டோடு பல பல உரையாசல் சொல்லுவாங்க, அதை நாம சும்மா எழுதி வச்சுக்கலாம், இப்படிலாம் இருக்குது என்று எழுதி வச்சுக்கலாம், அதுக்காக நான் சொல்ல வேண்டியதா. அதனாலேயே வினை செய்தற்கன் கிளர்ச்சியை உடையனார் என்ற அதிகார தலைப்பிற்கு வரையலக்கம் எழுதினார், அங்கனம் எழுதி இன்று பெருமை என்று என்பதாயில் மன எழுச்சியாலாம் பயனாக பெருமை கருதினார் வேண்டும், ஊக்கத்திற்கு பெருமை நேர்பொருளன்மை எழுதினார். ஊக்கம்னா பெருமைன்னு அர்த்தம் வரலன்ட்டார், ஊக்கம் என்ற சொல்லுக்கு பெருமை என்ற பொருள் வரல, ஏன் வீணா சொல்றீங்க என்கிறார். அதிகார தலைப்பு கொடுக்கிற பொழுது இங்க வினை செய்தல், வினை செய்தற்கு கிளர்ச்சி உடைய நாதல், ஊக்கம் உடவைக்கு அவர் விளக்கம் சொல்ற பரிவேலகர், கிளர்ச்சி உடையவன் வினை செய்வதற்கு கிளர்ச்சி உடையவன் எழுதுறான்னு எழுதுற, அது பின்னால் அங்க பார்க்கிறான். செல்லிடம் என்பது தகுந்த இடம் எழுதுறாங்க சில பேர், செல்லிடம் என்றால் தகுந்த இடம், அவனுக்கு பொருந்துகின்ற இடம், வெற்றி பெறுகின்ற இடம் தான் அது தகுந்த இடம் என்று எழுதுறான். இப்போ அழிந்துவிடும் என்பதற்கு அழியும் தான் சொன்னோம் நம்ம, அதுக்கு தேவநாயப்பா என்ன பண்றார், அழிந்து விடுவதற்கு அழிந்து விடும், அழிந்து என்றால் மன வலிமை அழிந்து சரி என்னை வெற்றி பெற முடியாது என்று, விடும் என்றால் அதை விட்டுட்டு வந்துடுவான் என்று பிரிச்சு எழுதுற, அழிந்து அதாவது அழிந்து விடுத்து ஒரே சொல்லா சொல்லணும்னு சொன்னா, அழிந்து என்று சொன்னால் அந்த மனவலிமை எல்லாம் அழிந்து போய், விடும் என்றால் போர்த்துடலி விடுவான், பெரும்படையாக இருந்தாலும் அவனுக்கு ஊக்கம் அழிந்து போகும், ஊக்கம் அழிந்தால் போர் தொடரை விட்டு விடுவான் என்று ரெண்டா பிரிச்சு எழுதினாலும் அர்த்தம் கிடைத்தா அர்த்தம் மாறல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க, தேவராய பாவனர் என்ன சொல்றார், அதாவது சிறுபடையாக இருந்தாலும் பெரும்படை வெல்லாதுன்றதுக்கு அழிந்து படையில நம்முடைய படையாலே வெல்ல முடியாது என்று போர்த்துடை செய்ய வேண்டாம் என்று மனம் வலிமை அழிந்து அல்லது மன உறுதி அழிந்து
போர்த்துளை செய்யாமல் விடுவான், திரும்பி வந்துடுவான் என்று எழுதுறா இல்லையா. அப்படி எழுதிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். உடும்பு முயல் இவைகளை துரத்தி சென்ற நாய் அவை வளையல் நுழைந்தரும் திரும்புவது போல அப்படின்னு உதாரணம் சொல்றாரா. உடும்பு முயல்லாம் இருக்குது, அதை துரத்திட்டு போதும், நாய் துரத்திட்டு போதும், அது வேகமா போய் என்ன பண்ணும், வளைக்குள்ள ஒளிஞ்சிக்கும், வளைக்குள்ள ஒளிஞ்சிக்கும். அது இடம் அதுக்கு பொருத்தமான இடம் இல்லையா. நாய் என்ன பண்ணும், பேசாம திரும்பி போடும். நாய்க்கு வலிமை இருக்கலாம், ஓட்டம் இருக்கலாம், எது இருந்தாலும் வளைக்குள்ளே ஒளிந்து கொண்ட உடும்பையோ முயலையோ பிடிக்க முடியாதது போல, அது போல நாய் திரும்புவது போல என்ன உதாரணம் தான் சொல்றாங்க. இதெல்லாம் இப்படிலாம் வைத்துக் கொண்டு தன்னுடைய கருத்துக்கு அரண் சேர்க்கிறார்கள், அழிந்து விடும் என்பதற்கு சேர்க்கிறாங்க. புறநானூற்றுல இப்படி கோவூர்கிழார் ஒரு பாட்டு பாடுற, என்ன சொல்றார், பெரிய படையா நீ வச்சிட்டு இருக்கப்பா, ஒன்று சண்டை போடணும், இல்லாவிட்ட பழிஞ்சு போகணும். ஒன்று சண்டை போட்டு வெற்றி பெறும், இல்லைன்னா அவட்ட பழிஞ்சு போகும். ஏன்னா அவனும் சோழ மன்னன், நலங்களி நெடுங்களிக்குள்ள இந்த தகராறு வருது, ஒரே ஆட்க ஒரே சோழப்படை, நலங்களி நெடுங்களிக்குள்ள சண்டை வருது. அதுல நெடுங்களி தான் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிற ஞாபகம், நலங்களி சுத்தி முற்றுகையிடுறான். அப்ப அவன் போய் பாடுறார், புலவர் பாடுறார். என்ன சொல்றார் என்றால், ஒன்று போர் செய்ய வேண்டும் அல்லது படிந்து போகணும், நீ என்ன செய்யற என்றால், நீள் சிறை ஒருங்குதல், மதிலுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டாய், எது போல எலி போல, எலி வலைக்குள்ளே ஒளிந்து கொண்டு பேசாம இருக்குது இல்லையா, அது வெல்லவும் முடியாது ஒண்ணும் முடியாது. நீ ஒரு பெரிய அரசன், ஒரு பூனைக்கோ அல்லது பாம்புக்கோ பயந்து கொண்டு எலி ஒடுங்குகின்றதே, அது போல பயந்து ஒடுங்குதல் கூடாது. நீள் சிறை ஒடுங்குதல் கண்டா நாணுத்தகும் எனக்கு இது காணும் காலை, வெக்கமா இருக்கலான்ற, வெக்கமா இருக்குன்ற. என்ன அழகா கோவில்கிழார் பாடுறார், ஒரு தைரியமா, எவ்வளவு பெரிய அரசன், பேரரசன், வெக்கமா உனக்கு இல்லையா, போர் செய், ஒண்ணு போர் செய், இல்ல பணிஞ்சு போ. ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, குழந்தைகள் எல்லாம் பால் இல்லாமல் அழுகின்றது, ஞானிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றது, பெண்கள் எல்லாம் பூக்கு சூடாமல் தலைவிரி கோலமாக இருக்கிறார்கள். இப்படி உன்னுடைய குடிமக்களை எல்லாம் வைத்துட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறியே, இது வெக்கமா இல்லையா. நீள் சிறை ஒடுங்குதல் என்றால் மதிலுக்கு பக்கத்திலே எலி போய் ஒடுங்குது இல்லையா, அதுபோல ஒடுங்கிக் கொண்டிருக்கிறாயே, நானும் தகவல் இல்லை, வெக்கமா இருக்க எனக்கு இது காணுங்கா என்ற. அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. அதனால பெரும்படை கொண்டு வந்தால் சிறுபடையை வெல்ல முடியாது, தகுந்த இடத்திலே என்று இடநெறிதல் என்பதற்கு வரலாற்று சான்று நமக்கு கிடைக்குதுன்னு பாக்குறோம். அதனால இந்த பாட்டு அதுபோல, சிறுபடையான் செல்லிடம் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும், அவன் படை சிறுபடை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவன் பக்கத்திலே சென்றார் பெரும்படையும் வென்று விடலாம், பெரும்படையும் தோற்று போகும், பெரும்படையும் வெல்ல முடியாது என்று இடநெறிதல சிறப்பா சொன்னான்னு பார்த்தோம். அந்த எட்டு குரலோடு நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தி வைப்போம். நான் அடுத்த வாரம் இந்த ரெண்டு குரல் நாம் படிக்கலாம், எட்டு குரல் நாம் நடத்திருக்கிறோம் இடநெறிதல்ல.